ரைஸ் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம கிளென்சிங் பண்ணிகிட்டே இருந்தோம் இல்லையா, இப்போ ரோஸ் மெரி ஆயில் வச்சு கிளென்ஸ் பண்ணோம், தென் வந்து லெமன் வச்சு கிளென்ஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எனர்ஜியை ரைஸ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்ரிடே நீங்கள் வந்து ஆஃப்டர் பாத் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துடுங்க. ஒன்றா மொட்டை மாடியோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு எப்படி இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு கைகளையும் மேலே தூக்கிக்கங்க. ஆனால் உள்ளங்கை வந்து இப்படி சன் பார்த்த மாதிரி இப்படி மேலே இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் கை வச்சு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் அந்த பொசிஷனில் ஜஸ்ட்டு நின்னீங்கன்னா மட்டும் போதும். ஒருவேளை ஏதாச்சும் உங்களுக்கு மந்திரங்கள் தெரிஞ்சது அப்படின்னா அந்த மந்திரங்களை சொல்லுங்கள், மனசுக்குள்ளே சான் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது அந்த சன் வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும். பிகாஸ் பொதுவாகவே இந்த கை வந்து நம்ம ரைஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு எனர்ஜி வந்து ஃப்ளோ இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு நிறைய எனர்ஜிஸை கொடுக்க தான் செய்யுது. பட் அதில் நம்ம என்ன எனர்ஜியை எடுக்கிறோங்கிறது முதல்ல நமக்கு தெளிவாக தெரியணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிடேட் பண்ணுறாங்க, எதுக்கு மெடிடேஷன் பண்ணுறாங்கன்னே தெரியாமையே உட்காருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ப்ரேயர் அப்படிங்கிறது வேறு, மெடிடேஷனுங்கிறது வேறு. ஸோ ப்ரேயர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மந்திரங்களை நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு அதிர்வலைகளை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸ்கிட்ட இருந்து அந்த பாசிட்டிவ்னஸ் கொடுக்கறது இல்லையா. ஆனால் அதே வந்து நீங்கள் மெடிடேஷனில் உட்காரும்போது இது வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா, ஒரு மெட்டாஃபிசிக்ஸ்ங்கிற சயின்ஸ் மூலமாக செயல்படும். ரொம்ப ஃபாஸ்ட் டெக்னிக் மெடிடேஷன் அப்படிங்கிறது. அப்போது மெடிடேஷனில் முதல்ல உட்காரும்போது நம்ம என்ன விஷயத்துக்காக மெடிடேஷன் பண்ணணும், இப்போ வந்து எனக்கு வேலை வேணுமா, ஓகே எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பர்பஸ், ஓகே இல்லை எனக்கு வந்து நல்ல விதமாக கல்யாணம் ஆகணுமா, ஸோ ஓகே நல்ல பொண்ணு கிடச்சிட்டாங்க இல்லை நல்ல பையன் கிடச்சிட்டாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ். ஸோ பர்பஸ் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணவே கூடாது. ஓகே அதே போல் தான் அந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன எனர்ஜி வருமோ அதே மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து இந்த கையை ரைஸ் பண்ணி வைக்கும்போது வரும். ஆனால் அதில் என்ன டைப் வேணுங்கிறது நீங்கள் தான் கேட்கணும். ஸோ அது இப்போ நான் வகை வகையாக இப்போ சொன்ன மாதிரி தான், கையை ரைஸ் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வேணும்னா எதுக்காக பாசிட்டிவ் எனர்ஜி, அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அந்த இது பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை வச்சுருக்கும் போது, இல்லை எனக்கு வந்து ஓவரால் வந்து எனக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐ எம் கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைக்குமான சக்தியை வந்துட்டு அந்த ஒரே ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஐ எம் கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு சரிங்களா. இப்போது இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பன்னீரை வந்து கையில் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வச்சு பாருங்கள். அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமாக வரும். ஒருவேளை என்கிட்ட பன்னீர் இல்லைங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு நம்மளுடைய சாண்டில் இருக்கு இல்லையா, சந்தனமோ இல்லை வந்து ராக்ஸ் நம்மளுடைய சால்ட் உப்பு இருக்குல்ல, அந்த சால்ட் உப்பை லைட்டாக அப்படி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையை வந்துட்டு ஹைட்டில் வச்சு பாருங்கள். உங்களுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீத் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு எல்லா விஷயத்துலேயும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த ப்ரீத் அப்படிங்கிறதுல ஜஸ்ட்டு அப்படியே ப்ரீத் எடுக்கிறீங்க, ஆனால் எடுத்தோடனே அப்படியே வெளியில் விடக்கூடாது. இந்த ப்ரீத் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் ஹோல்டு பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸாவது ஹோல்டு பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எடுத்த அந்த பிராண சக்தி வந்து உங்கள் பாடியில் ஸ்ப்ரெட் ஆகும். அதர்வைஸ் இப்படின்னு உள்ளே எடுத்துட்டு அப்படியே வெளியே விட்டிங்கன்னா ஒன்றுத்துக்கு வேலைக்காகாது. ஸோ ஜஸ்ட் இப்படி ஒன்று எடுக்கிறீங்க, எடுத்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க. அந்த ஹோல்ட் பண்ணும்போது கவனித்து பாருங்கள், உங்களுடைய இன்னர் ஸ்பேஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் பாடியும் வந்து நல்லா கொஞ்சம் இப்போ நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் இப்படி பெருசான மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் உங்களால். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரிங்களா. இது வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக், இது அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஏன்னா